அந்த காஷ்மீர் அப்படின்றப்பவே எங்க எல்லாருக்கும் வெவ்வேறு இமேஜஸ் இருக்கும் மண்டையில். ஏன்னா நாங்கள் பார்த்தது ஒவ்வொரு படத்துலையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் புது பிக்சர்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது த ஃப்ளேவர் ஆஃப் காஷ்மீர் இட் செல்ஃப் இஸ் நியூ டு அஸ். நீங்கள் சூஸ் பண்ண அந்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் காமிச்ச இமேஜஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பிக்சர் இருக்கும்ல எங்கள் மண்டையில் ஓடுறது, அது வேறு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஹவு டு யூ சூஸ் த லொக்கேஷன்ஸ்? இல்லை, இதில் லொக்கேஷன்ஸோட சாய்ஸ் வந்து ஸ்கிரிப்டே டிஃபைன் பண்ணிட்டு. ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த கதை எங்கே நடக்குதோ, எங்கே நடந்ததோ, அந்தந்த இடத்துல போய் நம்ம ஷூட் பண்ணுறோம் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அதான் வந்துடுது. அப்போ நம்ம ஹார்ட் ஆஃப் காஷ்மீரில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஸ்ரீநகரில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஷோபியான் புல்வாமாவில் ஷூட் பண்ணியிருக்கோம். புல்வாமான்றது ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட், காஷ்மீர் தான் அது. நமக்கு வந்து புது வெள்ளை மழை மாதிரியே இருக்கும் காஷ்மீர் எப்போவுமே. ஆக்சுவலி இப்போ காஷ்மீர் அப்படி தான் இருக்குது, நம்ம காமிச்சிருக்க மாதிரி, நம்ம காமிச்சிருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஓகே, நான் அங்கே இருக்கும்போதெல்லாம் யோசிச்சிருக்கேன், ஏன் இதை இங்கேயே வந்து தான் எடுக்கணுமா, இங்கேயே வந்து தான் எடுக்கணுமா அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருப்பேன். யோசிக்கும் போது நீங்கள் கேட்கலையா அவங்க கிட்ட? ஆ, கேட்டிருக்கேன். ஆ, இங்கே வந்து தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறமா படம் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, காஷ்மீரில் வந்து வெயில் அடித்தா கூட அங்கே வந்து பொல்யூஷன் ஃப்ரீ. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறையா ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம இன்னும் போய் அதை இன்னும் கெடுக்கலன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில். எஸ், ஸோ அதுதான் அங்கே போய் எடுத்ததுக்கான இது எல்லாமே ரொம்ப நிஜமாக இருக்குது. அதுக்குள்ளே அந்த அழகும் இருக்குன்றது தான். சிவானா, இப்போ உங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து எல்லாமே இருக்கும், ஃபன் இருக்கும், அப்புறம் வந்து டான்ஸ் இருக்கும், மசாலா எலமெண்ட்ஸ் அண்ட் காமெடி எல்லாமே இருக்கும். வாட் இஸ் தட் மசாலா எலமெண்ட்? மசாலா எலமெண்ட்னா ஒரு மசாலா படத்துக்கான ஒரு சில விஷயங்கள், கோமாளி பண்ணி பண்ணி ஆனா மசாலா வெஜிடபிள்ஸ் போகவே மாட்டேங்குது மைண்ட்ல. ஓகே.